ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ பெஸ் ரியல்மி பட்ஸ் ஏர் சிக்ஸ் இந்த ரெண்டு டிடபிள்யூஸ் இயர்பட்ஸ்க்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏர் சிக்ஸ் வந்து உங்களுக்கு 3.5K சம்திங், இது 5.5K ஆக்சுவல் ப்ரைஸு. ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கான கம்பேரிசன் இப்போ பார்க்கலாம். ஸோ எந்தெந்த செக்மெண்ட்டில் எது இதெல்லாம் பெஸ்ட்டுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ரியல்மி ஏர் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12.4 mm டைனாமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பேஸ் டிரைவர் அண்ட் ப்ளஸ் டைட்டனைஸ்டு டைஃப்ரேம் இருக்குது. அண்ட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீல டுவல் டிரைவர் காம்பினேஷனில் வரும். 10.5 mm ஊஃபர் பேஸ் டிரைவர் அண்ட் 6 mm கான ட்விட்டர். இது வந்து மிட் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பார்த்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்ட வரைக்கும் ரெண்டுத்துலேயுமே மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்துனே சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் வைஸ் ரெண்டுத்துலேயுமே வோக்கல்ஸ் கிளாரிட்டி கிளியராக இருக்குது அண்ட் ஹைஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. பேக்ரவுண்டில் வர பேஸ் எஃபெக்ட்ஸ், சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ், லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீல இன்னுமே நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா இதில் அந்த 10.5 mm ஊஃபர் இருக்கனால சின்ன சின்ன சவுண்ட்ஸும் வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே வந்து கேட்குது. அண்ட் ஏர் சிக்ஸும் வந்து இதில் இன்னுமே வந்து பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஈவன் இதில் சிங்கிள் டிரைவர் இருந்தாலும் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் கம்பேர்ட் டு பட்ஸ் த்ரீயை விட லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் ஏர் சிக்ஸில் தான் ரொம்பவே பெட்டராக இருக்குது. அண்ட் இதில் வந்து லோவர் ஃப்ரீக்வன்சிஸ்லாம் இருக்குது, அந்த சவுண்ட்ஸ்லாம் வருதுன்னு தெரியுது. ஆனால் இதில் அந்த லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லாவே கேட்குது நம்மளுக்கு. அந்த லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் இன்னும் சவுண்டு நல்லா இருக்குது, அதனால பேஸ் எஃபெக்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஏர் சிக்ஸில் பட்ஸ் த்ரீ விட. அண்ட் அதேமாதிரி வோக்கல்ஸ் பார்க்கும்போது ஸோ இதுலேயும் வந்து வோக்கல்ஸ் நல்லா கிளியராக தான் இருக்குது. ஆனால் ரியல்மி ஏர் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வோக்கல்ஸ் வந்து இன்னும் ஒரு ரிச்னஸ் இருக்குது அண்ட் ஒரு போல்டாகவும் வந்து இருக்குது. ஸோ சவுண்ட்ஸ் ஓவரால் வால்யூம் ஏர் சிக்ஸில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஏர் சிக்ஸில் நல்லா இருக்குது ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ விட. அண்ட் ஸ்டில் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீலேயும் வந்து நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்குது, ஆனால் இதை விட வால்யூம் அதிகமாக இதில் இருக்குது. அண்ட் அதேமாதிரி மெயினாக ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீல அந்த செப்பரேஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ ஒரு டீட்டெயில்டாக இருக்குது அண்ட் ஒரு சட்டிலாக இருக்கும் சவுண்ட்ஸ். ரொம்ப ஹெவி வால்யூம் இல்லாமல் எல்லா சவுண்ட்ஸும் நல்லா கேட்குற மாதிரி. அண்ட் சவுண்ட் ஸ்டேஜ் வைஸ் லெஃப்ட் இயர்பட்டில் தனியாக கேட்குறது, ரைட்டில் கேட்குறது அண்ட் அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நல்லாவே பண்ணும். அண்ட் வோக்கல்ஸ் டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கான செப்பரேஷனு, ரெண்டு மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சாங்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் தனித்தனியாக செப்பரேட்டாக கேட்குறது, அதெல்லாம் ரெண்டுத்துலேயுமே நல்லா இருக்குது. ஆனால் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் இதில் நல்லா இருக்கிறதுனால ஓவராலாக சாங் கேட்கும் போது இன்னும் ரொம்ப என்ஜாயபுளாக வந்து ஏர் சிக்ஸில் இருக்கும் பட்ஸ் த்ரீ விட. அண்ட் அதே மாதிரி இப்போ டால்பி அட்மாஸ் பார்க்கும்போது ஏர் சிக்ஸில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரியல்மி சைடில் கன்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க. பட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் அவங்களும் சொல்லலை அண்ட் காண்டாக்டும் பண்ண முடியல. ஸோ அதனால் இதில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் வந்து கேட்டேன், கேட்கும் போது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிது. ஸோ பின்பக்கத்துலேருந்து ரைட் சைடு வர மாதிரி, பின்பக்கத்துலேருந்து லெஃப்ட்டுக்கு வர மாதிரி, ஹெட்டு சுற்றி போகிறது, இது எல்லா எஃபெக்ட்ஸும் ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீலேயும் வந்து இருக்குது. ஆனால் ரியல்மி ஏர் சிக்ஸில் அதே எஃபெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ டால்பி சாங்ஸ்லாம் கேட்கும்போது ஏர் சிக்ஸில் இன்னும் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட்ஸ் த்ரீ விட. அண்ட் அதே மாதிரி இந்த ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீல என்னன்னா 3D ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்பெஷியல் ஆடியோ. ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணி கேட்கும் போது அப்போ மட்டும் டால்பி அட்மாஸ் சாங் கேட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட்லாம் வந்து கிடைக்காது, டால்பி எஃபெக்ட்லாம். ஸோ பட் 3D ஆடியோ வச்சு நம்ம கேட்கும் போது வோக்கல்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் ஆகி ஹெட்டோட சென்டரில் கேட்குற மாதிரி. பட் ஆனால் டால்பி அட்மாஸ் சாங்ஸ் கேட்கும் போது இந்த 3D ஆடியோ ஆனில் வச்சு கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் 3D ஆடியோ ஆஃப் பண்ணிக்கணும், மேபி டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ்லாம் கேட்கணும் அப்படின்னும் போது. உங்கள் ஃபோனில் டால்பி அட்மாஸ் இருக்குன்னு போது டால்பி அட்மாஸ் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டட் சாங்ஸ் வந்து ஆப்பிள் மியூசிக்கில் கேட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீலேயும் வந்து கிடைக்கும். பட் ஏர் சிக்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் காலிங் அண்ட் ஏஎன்சி வைஸ் பார்க்கும்போது ஸோ பட்ஸ் த்ரீல வந்து 49 dB ஏஎன்சி இருக்குது, ரியல்மி ஏர் சிக்ஸில் 50 dB ஏஎன்சி இருக்குது. அண்ட் ரெண்டுத்துலேயுமே ஸ்மார்ட் ஏஎன்சி டிடக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்ரி டைம் இயர்பட்ஸ் எடுத்து வியர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏஎன்சி ஆன் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி ஏஎன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே உங்களுக்கு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ உங்களை சுற்றி ஒரு சரௌண்டிங்கில் ஒரு நாய்ஸ் இருக்குன்னா நீங்கள் வியர் பண்ணோன்னே அந்த நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக வருது, உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது ஆப்போசிட்டில் எப்படி கேட்கும்னு பார்க்கும்போது காலிங் டெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நான் இன்டோர் அண்ட் அவுட்டோர்லாம் செக் பண்ணும்போது ரெண்டுமே காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, விண்டு நாய்ஸ் நல்லாவே கம்மி பண்ணுது. பட் கம்பேரிட்டிவ்லின்னு பார்க்கும்போது ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீல என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. என்னோட வாய்ஸோட வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு ஏர் சிக்ஸ் விட. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலயுமே பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும். பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப மெயின் ரோட்ல கொஞ்சம் டிராபிக்கா இருந்ததுன்னா ஹார்ன் நாய்ஸ் அதெல்லாம் கேட்க தான் செய்யும். ஆனாலும் நீங்க பேசுறது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்கும், ரொம்ப டிஸ்டர்பிங்கெல்லாம் இருக்காது. ஓவராலா ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ வந்து ஏஎன்சி வித் காலிங்க்கு பெஸ்ட் கம்பேர்ட் டு ரியல்மி ஏர் சிக்ஸ்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டுத்துலயுமே ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் ஒரு பிளேபேக் அவர்ஸ் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல இந்த ஒன் பிளஸ் பட்ஸ் 3 அண்ட் ரியல்மி ஏர் 6 எவ்வளவு பிளேபேக் வருது அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரியும். ஏன்னா ரெண்டுத்துலயுமே எல்ஹெச்டிசி கோடக் இருக்கு, ஏசி கோடக் இருக்கு. நான் எல்ஹெச்டிசி கோடக்கான டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா அதுல வந்து வித் ஏஎன்சி ஆன்ல எவ்வளவு வரும், ஏஎன்சி ஆஃப்ல வரும், ஆஃப்ல எவ்வளவு வரும், இயர்பட்ஸ் மட்டும் எவ்வளவு வரும், டோட்டலா கேஸ் பிளஸ் இயர்பட்ஸ் சேர்த்தா எவ்வளவு பிளேபேக் வரும், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து தெரியும். அண்ட் சார்ஜிங் டைம் வைஸ் ஒன் பிளஸ் பட்ஸ் 3 வந்து ஒரு 1.5 hours ஃபுல் சார்ஜே கம்ப்ளீட் ஆகிடும். இயர்பட்ஸ் வந்து கேஸ்ல வச்சோடனே ஒரு 30 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஏர் 6 வந்து ஒரு 1 hour 45 minutes சார்ஜ் ஆகிடும். அண்ட் இயர்பட்ஸும் ஒரு 30 minutes ஃபுல் சார்ஜ் ஆகிடும். நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு ரெண்டுத்துலயுமே. அண்ட் ரெண்டு இயர்பட்ஸ்லுமே கேஸோட பேட்டரி யூஸ் பண்ணி இயர்பட்ஸ் 3 times ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் இதோட ஓவர் வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் வைஸ் ரெண்டுத்துலயுமே வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 தான் இருக்கு. கனெக்ஷன் ரேஞ்ச் நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு லேட்டஸ்ட் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓகே, பட் பட்ஜெட் ஃபோன்ஸ் ரொம்ப ஓல்டு ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வித்தின் அ ரூம் நல்லா தான் வந்து இருக்கும். அண்ட் ப்ளஸ் ரெண்டுத்துலேயுமே ஃபாஸ்ட் கனெக்ஷன் இருக்குது, கூகுள் ஃபாஸ்ட் பேர் கனெக்ஷன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டுத்துலேயுமே இன் இயர் டிடக்ஷன் இருக்குது. நம்ம இயர்பட்ஸ் எடுத்து வியர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சாங் பாஸ் ஆகிறது, ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும். அண்ட் ரெண்டுத்துலேயுமே டுவல் கனெக்ஷன் இருக்குது. ஆனால் ரியல்மி ஏர் 6 ஒரு ட்ராபேக் என்னென்னா, இதில் சுவிட்ச் டிவைஸில் இருக்கும். ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு அந்த ட்ரிப்பிள் டேப் பண்ணி சுவிட்ச் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 ஆல்வேஸ் ரெண்டு ஃபோனில் கனெக்டட்லேயே வச்சுக்க முடியும். ஸோ இங்கே ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஏர் 6 ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் கோடக் வைஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னிருந்த மாதிரி எல்ஹெச்டிசி கோடக் அண்ட் ஏசி கோடக் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஆனால் ஏர் 6 நீங்கள் எல்ஹெச்டிசி வேணுமா ஏசி வேணுமான்றத ஆப்பில் போயிட்டு நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். ஸோ ஹை ரெஸ் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணுறப்போ டிசபிள் பண்ணும்போது எல்ஹெச்டிசிக்கும் ஏஎசிக்கும் சுவிட்ச் ஓவர் பண்ண முடியும். ஆனால் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 நீங்கள் ஒரு எலக்ட்ரிசி ஃபோனில் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எலக்ட்ரிசி கோடக் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். அப்போ வந்து உங்களால் ஏசிக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃபோனில் எலக்ட்ரிசி கோடக் இல்லைன்னும் போது அப்போ கனெக்ட் ஆகும் போதே ஏசி கோடக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை கனெக்ட் பண்ணிடும். ஸோ மெயினான ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஒரு எலக்ட்ரிசி ஃபோன் வச்சிருக்கேன், நான் எலக்ட்ரிசி கோடக் டிடெக்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிடுச்சு, பட் ஆனால் நான் ஏசி கோடக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது சுவிட்ச் ஓவர் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கொண்டு வரணும். அந்த ஆப்ஷன் வந்து ரியல்மி ஏர் 6 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டு இயர்பட்ஸ்லேயும் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 நிறைய ஒரு 4 different ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் இயர்பட்ஸ் வச்சே நீங்கள் பண்ண முடியும். ஆனால் ஏர் 6 ஒன்லி லிமிட்டட் டச் ஆக்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ ரியல்மி ஏர் 6 நீங்கள் ரியல்மி லிங்க் ஆப்பில் போனீங்கன்னா பட்டன் செட்டிங்ஸில் டபுள் டேப் ட்ரிபிள் டேப்னு ரெண்டு செட்டிங் ஆப்ஷன் தான் வந்து இருக்கும். இன்னொன்று வந்து ஏஎன்சி கண்ட்ரோல் பண்ணுறது, அதை விட்டுருங்க. ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டேப் இருக்கும், டபுள் டேப் இருக்கும், ட்ரிபிள் டேப்பு, அண்ட் மெயினாக ஸ்லைடு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இயர்பட்ஸில் நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் டிக்ரீஸ் இன்க்ரீஸ்க்கோ இல்லை சுவிட்ச் ட்ராக்குக்கோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் இருக்கிறனால ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 டச் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக பட்ஸ் வழியாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வியரிங் பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ நான் வந்து ரியல்மி பட்ஸ் ஏர் 6 அண்ட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 ரெண்டுமே வியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து வியரிங் வந்து எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஸ்டெம் டைப் டிசைன்ட் இயர்பட்ஸ் தான், அதனால் வியரிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி ஆப் சப்போர்ட் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுத்துலேயுமே அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன்ஸ் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. ரியல்மி பொறுத்த வரைக்கும் ரியல்மி லிங்க் அப்ளிகேஷன், ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன் ப்ளஸ் ரியல்மி ஓப்போ ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ப்ளூடூத் செட்டிங்ஸில் போயிட்டு இயர்பட் ஃபங்க்ஷனில் போனீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இல்லை வேறு பிராண்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ ஹே மெலோடி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதில் நீங்கள் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதேமாதிரி ரெண்டுத்துலேயுமே எலக்ட்ரிசி கோடக் இருக்குது, பட் ஆனால் ஃபோனில் எலக்ட்ரிசி கோடக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோடக் டிடெக்ட் பண்ணும். அண்ட் ஆப்பில் வந்து அந்த ஹை ரெஸ்ன்ற அந்த ஆப்ஷன் வந்து அப்போ தான் வந்து காட்டும். அண்ட் ஃபைனலி இதோட டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா ஒரு ப்ரீமியம் டிசைனில் தான் இருக்குது. ஸோ ரியல்மி பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது ஏர் 6, அண்ட் ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ் அண்ட் இயர்பட்ஸ் ரெண்டுமே நல்லா ஒரு ப்ரீமியமாக இருக்குது. மெட்டீரியல் எல்லாமே பிளாஸ்டிக் தான், பட் நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ டிசைன் கம்ப்ளீட்லி உங்களோட சாய்ஸ், நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 வந்து ஓவராலாக வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து மியூசிக் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் கம்பேர்ட் டு ரியல்மி ஏர் 6 இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து இருக்குது ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3 விட. மெயினாக ஓவரால் வால்யூம் அண்ட் லோவர் ஃப்ரீக்வன்சிஸ் பேஸ்லாம் இன்னும் வந்து ரொம்ப பன்ச்சராக, இன்னும் டெப்த் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ்லேருந்து அந்த சின்ன சின்ன ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் ஒரு என்ஜாயபிள் மியூசிக் இருக்கும் ஏர் 6 பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு ஒன் ப்ளஸ் பட்ஸ் 3. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும்.
இருக்கும். பட் கம்பேர் பண்ணும்போது ஏர் சிக்ஸ் வந்து பெஸ்ட்டு. அண்ட் ஏர் சிக்ஸில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ரெகுலராக சொல்கிறது தான் டுவெல் கனெக்ஷன் அவங்க சுவிட்ச் டிவைஸில் இருக்குது. ஓவராலாக ஒன் ப்ளஸ் பட்ஸ் த்ரீ வெர்ஸ் ரியல்மி ஏர் சிக்ஸ் இந்த ரெண்டு டிடபிள்யூஸ் இயர்பட்ஸுக்கான ஃபுல் கம்பேரிசன் இது தான். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எந்த பட்ஸ் செலக்ட் பண்ண போகிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.